गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमो नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। वसुर वसुमना सत्य समात्मा सम्मिद समह अमोह पुंडरीकाक्षो वृषकर्मा वृषाकृति। वसुर वसुमना सत्य समात्मा सम्मिद समह अमोहो पुंडरीकाक्षो वृषकर्मा वृषाकृति। वसु अब अर्थम सो वी विल सी वन बाय वन। दिस इज 104 राइट। सो वी विल 104 वसु எல்லாவற்றிலும் உறைபவர் one who rests in everything. வசுஹு அப்படின்னா ஒன் ஹூ ரெஸ்ட் இன் எவ்ரி திங். இந்த வசுங்கிற ரெஃபரன்ஸ் இட் கம்ஸ் இன் மகாபாரதம். ஓகே, தேர் இஸ் அ ஸ்டோரி ஃபார் திஸ் வசு. இந்த வசுங்கிற வார்த்தை, இந்த வசுங்கிறத நம்ம வி ஹாவ் காட் அ ரெஃபரன்ஸ் இன் மகாபாரதம். என்ன மகாபாரதத்தில் வருது அப்படின்னு சொன்னா அஷ்ட வசுக்கள் அப்படின்னு சொல்லு. எயிட் டைப்ஸ் ஆஃப் வசூஸ் வேர் தேர் அண்ட் ஹூஸ் பர்த் வாஸ் த்ரூ தி கங்காதேவி. சாந்தனுவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த குழந்தைகளாக இருக்க அதுல ஏழு வசுக்கள் இறந்து போகிறதும், ஏன்னா கங்காதேவிய குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் கங்கையில முக்கி முக்கி சாவிடிச்சிருவான். எட்டாவது வசுவை கொண்டு போய் அந்த தண்ணீர முக்குற சமயத்துல தான் தடுத்து நிறுத்தி அவர் ஏமா நீ இந்த மாதிரி செய்யறே அப்படின்னு கேட்ட உடனே கண்டிஷன் என்ன அப்படின்னா, கங்கைக்கும் சாந்தனுவுக்கும் நீ என்ன கேள்வி கேட்டனா நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிடுறேன். ஸோ சாந்தனு இடத்துல முதல்ல முதல்ல அந்த கண்டிஷன் போட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கிறான். நீ என்ன கேள்வி என்ன, நான் செய்யக்கூடிய செயலுக்கு கேள்வி கேட்டேன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேங்க. சோ அதை சொல்லாமல் இத்தனை நாள் கம்மன் இருக்கார், ஏழு குழந்தை குழந்தை பிறக்க வேண்டியதுதான் கங்காதேவி எடுத்து கொண்டு போய் தண்ணியில போட்டு முக்கி சாவிடிச்சிருவான். இப்படியே நடந்துட்டு இருந்தது. எட்டாவது குழந்தையை பண்ணும்போது இவருக்கு பொறுமை தாங்கல, சாந்தனு நிறுத்திட்ட. ஏமா நீ இந்த மாதிரி வேலையை செய்யறே தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது நீ என்ன கேள்வி கேட்டுட்ட, அதனால உன்னோட இருக்க முடியாது, இருந்தாலும் நீ கேட்டதுனால சொல்றேன், இவர்களெல்லாம் அஷ்ட வசுக்கள், இந்த அஷ்ட வசுக்கள் சில சாபங்களினாலே இவர்கள் பிறக்க வேண்டியதாகி இருந்தது, அந்த சாப விமோசனத்தை நான் கொடுத்தேன், ஒரே ஒரு குழந்தை மட்டும் மிச்சமாக இருக்கும், அந்த குழந்தையை தக்க காலத்திலே உனக்கு கொண்டு வந்து உனக்கு துணையாக தருவேன், அவனுக்கு அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவனை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த குழந்தையை கூட்டிட்டு போறான். அந்த குழந்தையின் பேர் தேவவிரதன்னு பேர். அந்த குழந்தையை ட்ரெயின் பண்ணி தக்க காலத்துல கொண்டு வந்து கொடுக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை தேவவிரதன் பின்னாளிலே பீஷ்மன் என மாறுகிறான். சோ பீஷ்மாச்சாரியராக வருகின்றவன் அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர். சோ வசு அப்படின்னு சொன்னா செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு, வெல்த். சரியா, வசு அப்படின்னு சொன்னா செல்வம் அப்படிங்கிறதும் உண்டு. சோ அப்படி பல வசுக்களை நாம சொல்லப்படுது. இப்ப வசு அப்படின்னா செல்வம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம், வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட் வி ஆர் கிவிங் ஹியர் ஃபார் விஷ்ணுமூர்த்தி? ஹி இஸ் ரெஸ்டிங் ஆர் ரிசைடிங் இன் எவ்ரி திங். செல்வம் மீன்ஸ் வாட், த வெல்த் மீன்ஸ் தேர் இஸ் எவ்ரி திங் இஸ் அ வெல்த் அப்படி நம்ம எடுத்துக்கோம். ஸோ எவ்ரி திங் கன்சிஸ்ட் ஆஃப் வெல்த். ஸோ ஹி ரிசைட்ஸ் ஆன் எவ்ரி திங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு பேர் தான் வசுஹு அப்படின்னு பேசுறோம். வசுஹு வசுமனா. So he has the treasure-like mind or treasure-like heart. Manaha means his mind or manas. அப்படி சொல்லலாம் இல்லையா. வசு மனஹ, சிறந்த மனம் உள்ளவர்.
One who has a great heart for the people. So great heart to whom? To the devotees. It's like a treasure. So alla alla porayada selvathai பக்தியும் அன்பையும் தரக்கூடியவராக இருப்பவர் விஷ்ணுமூர்த்தி. வசுர்மனா அப்படின்னு சொல்ற வசுகு செல்வம் வசுமனா. சோ ஹி ஹாஸ் த ட்ரெஷர் வித் இன் ஹிம். தென் 106th நாம இஸ் சத்யஹ. சோ வி நோ வாட் இஸ் சத்ய. சோ வாட் இஸ் சத்யா மீன்ஸ் வி ஆர் ரெஃபரிங் டு அப்சல்யூட் ஹியர். சத்யம் மீன்ஸ் நாட் த ட்ரூத். So remember, we are talking about absolute, that which remains always the same, that which remains always is considered to be absolute. எது எப்பவுமே இருக்குமோ அதுக்கு பேரு சத்தியம்னு பேர். மாறக்கூடியது சத்தியமா இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது சத்தியம் அல்ல. அது ஒரு காலகட்டத்திலே மாறக்கூடியதாக இருந்தா இட் குட் பி எ ஃபேக்ட் பட் இட் இஸ் நாட் அ ட்ரூத். இட் இஸ் நாட் அப்சல்யூட். ஸோ அதனால தான் சத்யக அப்படின்னு சொன்னா சுவாமி நம்ம என்ன சொல்றோம் விஷ்ணுமூர்த்தியை சத்தியம் அப்படின்னு சொன்னா ஹூ ஆல்வேஸ் இஸ் தேர் ஹூ இஸ் எவர் தேர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னொரு வகையில சத்ய அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கலாம். யூ கேன் டிவைட் த வேர்ட் சத்யா into different form. Sat அப்படிங்கிற வார்த்தையை போடும். So right, sat. Sat means pranan அப்படின்னு பேர். இந்த சத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்? பிராணன். இத் இத் மட்டும் போட்டீங்கன்னா ச சத் இத் ய பிரிச்சுக்கோங்க. சத் இத் ய சத் இத் ய சத் ய அப்படி பிரியுது. அப்ப சத் அப்படிங்கிறது பிராணன், யித் அப்படிங்கிறது ஃபுட் ஃபார் தி ஃபார் த பிராணன், அதற்கான உணவுன்னு சொல்றோம். அப்படின்னு போறோம் சத் இத் யஹ. அப்போ எங்கேருந்து கிடைக்குது? எவ்ரிதிங் எமர்ஜஸ் ஃப்ரம் சன். உயிருக்கு நம்மளுடைய உலகின் உயிராக இருக்கக்கூடிய சூரியன் அங்கேருந்து வரும். அப்போ சத் இத் யஹ இஸ் கால்ட் சத்யஹ அப்படின்னு பிரிக்கலாம். So you can divide the word. அந்த சான்ஸ்கிரிட்ல சில வார்த்தைகளை பிரிச்சா மூலம்னு சொல்றது, இதுக்கு பேரு தாத்துன்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை பிரிச்சோம்னா இந்த வார்த்தைக்குள்ளேயே மீனிங் இருக்கு. சத் இத் யஹ சத்யஹ. அப்ப சத்ய அப்படின்னா ஒன் ஹூ இஸ் அப்சல்யூட், ஒன் ஹூ இஸ் எவர் நெவர் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால் சமாத்மா. சம ஆத்மாக ஹி இஸ் ஆல்வேஸ் இன் சம. வாட் இஸ் தட்? ஹி இஸ் ஆல்வேஸ் இன் ஈக்வானிமிட்டி. சரியா? என்றைக்குமே சமமாக இருப்பவர். ஹி இஸ் ஆல்வேஸ் இன் அ பேலன்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நெவர் அவர் வந்து ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே வித்தியாசங்கள் இல்லாதவர் அப்படிங்கிறது புரியும். ஹி ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் ஈக்குவலி. There is no difference for his devotees, like you are a higher devotee, lower devotee, you are an animal, you are a bird, அப்படிங்கறதெல்லாம் வித்தியாசமே கிடையாது அவருக்கு. காரணம் என்ன? If you see in Ramayana, who are the devotees for Rama? Monkey is a devotee for Rama. Eagle was a devotee, Jatayu. So Hanuman ஒரு devotee இருந்தார். Squirrel was a devotee in Ramayana, right? Jambavan was a devotee. Who is a karadi in children? Bear. So every animal, you can see that the animals were, even Gajendra Moksham is a elephant was a devotee. So for a Vishnumurti, it doesn't matter whether human, non-human, animal, it's no difference in that. As a Vishnumurti, Vishnumurti purutta varakkim, எல்லா உயிரினங்களும் அவருக்கு ஒன்று தான். ஸோ இட் டசன்ட் மேட்டர் வெதர் இட் இஸ் அன் அனிமல் ஆர் அ மங்கி ஆர் எனி திங், ஃபார் ஹிம் எவ்ரி திங் இஸ் சமஹ. ஸோ தட்ஸ் வை வி சே சம ஆத்மாஹ. ஹி ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் ஈக்குவலி. நெக்ஸ்ட் தட் இஸ் 107th நாம. 108th நாம இஸ் கால் அசமித. ஸோ வென் யூ சி த வேர்ட், நீங்கள் அதை வார்த்தையை பிரிச்சிங்கன்னா அந்த ஸ்லோகத்தில்
சமாத்மா, அதுல ஒரு ஆ இருக்கும். There is a word of ஆ which is hidden there. சமாத்மா சம்மித சம, இல்லையா? சமாத்மா சமாத்மா சம்மித சம அப்படி வருது இல்லையா? இந்த சமாத்மா அப்படின்னு இடத்துல என்ன பண்றோம், அந்த ஆ தனியா இங்க ரெண்டாவது வேர்டோட சேர்த்துக்கோ. இப்ப வரும்போது என்ன வருது, அசமித அப்படின்னு வரும் இந்த நாமா, அசமித. ஸோ 108 நாமா இஸ் அசமித. சமிதஹ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அர்த்தம். சமிதஹன மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ வென் ஐ சே சமிதஹ இஸ் மெஷர்மெண்ட், அசமிதஹ மீன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் த ஆப்போசிட் வில் ஆல்வேஸ் ஹாவ் த ஆ வேர்ட். So like Satya, Satya like that. So Asamitaha means which we cannot. He is unmeasurable. He is beyond measurement. Alavida mudiyadavar. Abadiyancho. Not measurable. Yeah. Alavida mudiyadavar. Oppida mudiyadavar. Oppida mudiyadavar. You cannot compare also him with any other thing. So his avatars are totally different, right? So you cannot compare a Rama with someone else. You cannot compare a Krishna with someone else. You cannot compare a Narasimha with someone else. So because each avatars are unique, each characters are unique, each way that he has created and played the avatar, they are totally different. Ellame tani 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 taniya irundathu. Alavida mudiyadathu ondru. It's beyond measurement. It's beyond comprehension. அது மட்டும் இல்லாமல் யூ கெனாட் கம்பேர் ஹிம் ஆல்சோ. அப்படி இருக்கக்கூடிய அனதர் மீனிங் ஃபார் தட் இஸ் அசமிதஹ மீன்ஸ் வாட் தே சே ஹி மேக்ஸ் ஹிஸ் ஓன் சாய்ஸ் ஹூ ஷுட் பி தேர் பேரண்ட்ஸ். இப்போ நமக்கெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, மானிட வாழ்க்கையில நமக்கு பிறக்கும் பொழுது வி ஹாவ் நோ சாய்ஸ். ஹூ எவர் கம்ஸ் டு யூ ஆஸ் அ பேரண்ட் யூ ஹாவ் டு கோ வித். பட் காட் ஹாஸ் த சாய்ஸ் டு சூஸ் who should be their parent. Yeah. So Ramar decide pandra who should be his father. He decides that I am going to be the son of Dasharatha. I am going to go with the mother Kausalya. So he decides. The decision is taken by him. Same way he say Devaki Nandana, Devaki Vasudeva. So I am going to go for them. So he decides. The decision he can take. He has a choice to fix their parents. So, asamitaha. Appadi ingiradhukku innoru paadathinudaiya arthamum appadi sollapadum. So, that means what? He who cannot be compared, he who cannot be measured, and he has his own choice of choosing his own parents. So, these are all the understanding what we have. Asamitaha. From the word that. From the noun. 109th நாம சமஹ. சமஹ ஆல்மோஸ்ட் த மீனிங் இஸ் சேம், விச் இஸ் கன்சிடர்ட் டு பி ஈக்குவல். சமம், மாறுபாடு இல்லாதவர். மாறுபாடு இல்லாதவர்னு அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, வென் அ ஹியூமன் லைஃப் இஸ் காட், வி ஆர் சப்போஸ் டு பி த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். நமக்கெல்லாம் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் இருக்கு. என்ன ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்? வி அண்டர்கோ சிக்ஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்றோம். என்னென்ன சிக்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பா தோற்றம், வி ஹாவ் அ ஆரிஜின், கரெக்ட், வி ஹாவ் அ ஆரிஜின். நம்பர் டூ, இருக்கை. இருக்கைனா வி ஸ்டேபிள் ஆர் ஸ்டெபிளைஸ் அவர் செல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி கெட் ஆரிஜின், தென் வி ஸ்டெபிளைஸ், நமக்கு இருக்கை. த தேர்ட் ஒன், வளர்ச்சி, அதாவது குரோத். வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம், அது குரோத். And then the fourth one, வளர்ச்சி தேக்கம்னு சொல்றோம். வளர்ச்சி தேக்கம். வளர்ச்சி தேக்கம்னா என்ன? குரோத் ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்னுடும். இட்ஸ் கால்ட் ஸ்டாக்னேஷன் சொல்றோம் இல்லையா? ஸ்டாக்னேஷன், இட் வில் ஹேப்பன், இட் வில் பிகம் ஸ்டாக்னன்ட். அண்ட் தென் த ஃபிஃப்த் ஒன், தேய்வு. தேய்வு, தேய்மானம், டிமினிஷிங், டெப்ரிசியேஷன் சொல்றோம் இல்லையா? டிமினிஷஸ். And then the last one, மறைவு, vanishes. So,
this six changes every human life or every human creature has to go through. Okay, so this is called parinama valarchi, process of evolution. So you have to go through these stages. In the R stage, nama kadandhu dhaan varanum. So process of namakku first origin nu onnu irukku, adukapram we stabilize ourselves, we grow, and then the growth gets stagnant, and then we get diminished, and what else, we vanish. So it happens to every human creatures, every creatures in this universe. But God is not subject to this changes. God is not subject to this changes. He is not applicable in the six changes kondu poi avarku fit panna mudiyadhu, because process of evolution doesn't apply to him, first of all. So Vishnumurti is beyond the process of evolution. In the parinama valarchikkellam apparpattavaraga irupadinale than avar Vishnuvaga irukkar. Samaha. Right? So idu oru understanding. So always listen, always we have to think, because in Sanskrit one word can connote so many meanings. So that is the way that we have to understand. The next understanding in this is ma abdingra vaarthai irukku namma kuda yerkane paduthom madhava appdin padikkumbodhu ma means mahalakshmi leya ma means mahalakshmi here we say sa maha so half of ma the better half of ma is nothing but Vishnumurti ma is mahalakshmi Sa maha means what? Half of Mahalakshmi, or what is that? Better half of a Mahalakshmi. Who is better half of the Mahalakshmi? Narayana Murti. So you can also take the interpretation in that. Okay? Samaha. So we can say that Samaha means Vishnu. Somaha means who? So see one small difference. சமஹன் நம்ம சொன்ன விஷ்ணுமூர்த்திய சொல்றோம், சோமர் அப்படின்னு சொன்னா நம்ம யார சொல்றோம்னா சிவபெருமான சொல்றோம். சோமஹ சோமஸ்கந்த சோமஹ அப்படின்னா சிவன். சோ தேர் இஸ் ஆல்வேஸ் எ ரிலேஷன் இன்டர்லூட், ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஆதிசங்கரா ஹஸ் எஸ்டாப்ளிஷ்டு திஸ் வெரி கிளியர்லி இன் ஹிஸ் பாஷ்யம். So that is why he is considered to be the Advaita Guru. Analada avara advaitathinude guruva avar inge nikkara. So we have to understand. Seriya idu 109th nama samaha, 110th nama amoha. Amoha veena kadavar, one who doesn't waste anything. One who doesn't waste anything. அப்படின்னா என்ன அர்த்தம்? Whatever you do, any part, any small bit of devotion you show to him, he definitely considers it as a fulfillment. அதனாலதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லும் பொழுது கூட என்ன சொல்றோம், பலன்கள் பூர்த்தியா பண்ணலனா கூட, அதாவது முழுமையாக நீங்க சாண்ட் பண்ணல, பண்ணிண்டே இருக்கேள் பாதியில ஏதோ வேலை வந்துருத்து, அதாவது வேலை வந்துருத்துனா இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் தட் யூ ஷுட் டூ ஹாஃப் அவே. ஓகே, if there is an urgent work or something you have not completed the parayan, still the Vishnumurti considers it as a full complete parayan. So he always takes it into full completion. Abrin solla Vishnu sahasranamathukku apdi or palan sollapattu adanalu adukaga ravi solliuttar abingiradhukaga naalil irundha sukhamardhanam mattum solliuttu naan mathadala patti maaten nenaikka kooda. So it is for us to complete everything. But in any case, in any emergency, namakku sila samayangal we don't know, right? So our human life is with different things. Poi emergency vandadna avar enna pandrar, adaiyum veenakkamal nee selithiya valivaattai than yetrukolgirar, and the bhakti yetrukolgirar. Adanal thana sonnar bhagavad geethayile enakku bhakti nee enna pa pannano na patramu palamu pushpamu thoyamu nuta. Nee oru chinnada oru patratha podu, oru elaiya podu, phalam oru chinna palathai vei, பத்திரம் பலம் புஷ்பம் கொண்டு வந்து ஃப்ளவர்ஸ் போடு, தோயம் ரெண்டு சொட்டு தண்ணியை விடு, எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்ற.
அந்த தண்ணியே தண்ணீரை கூட சிலர் என்ன சொல்றா, தண்ணின்னு வெளியில கிடைக்கல அப்படின்னா இட் குட் பி யுவர் ஐ டியர்ஸ் விச் யூ கேன் டூ சப்மிட் டு த காட். இது கீதையில அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, பத்திரம் பலம் புஷ்பம் தோயம். இத பக்தியோடு எவன் சமர்ப்பிக்கிறானோ அவனை நான் முழு பக்தனாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப என்ன அர்த்தம், வாட் எவர் யூ சப்மிட், த சப்மிஷன் இஸ் தி திங் வாட் ஹி வாண்ட்ஸ். ஸோ வீணாக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அமோக அப்படின்னு சொல்றேன். 111th நாமா விச் இஸ் கால் புண்டரி காக்ஷக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்ஷக அக்ஷகன கண்ணுன்னு பேரு, அக்ஷகன கண்ணு. புண்டரி அப்படின்னா என்ன, தாமரை. தாமரை போன்ற கண்களை உடையவர், சரியா, தாமரை போன்ற கண்களை உடையவர் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு சில இடங்கள்ல இன் சம் டெக்ஸ்ட் புண்டரீகம் மீன்ஸ் வைகுண்டம், புண்டரீகம் மீன்ஸ் வைகுண்டம். வைகுண்டம் இஸ் எ பிளேஸ் வேர் ஹி ரிசைட்ஸ். வைகுண்டம்ங்கிறது அவர் இருக்கக்கூடிய ரெஸ்டிங் பிளேஸ் சொல்றோம். அந்த வைகுண்டத்துல அவர் இருப்பதனால அவருக்கு புண்டரீகன் அப்படின்னு பேர் உண்டுங்கிறார். அதுவும் தேர் இஸ் எ ரெஃபரன்ஸ் ஃபார் தட். அடுத்தது 112th நாமா விருஷகர்மா. விருஷக விருஷகன தர்மம், ஆல்ரெடி வி ஹவ் சீன் தட் வேர்ட் விருஷ தர்மம். கர்மா, கர்மா மீன்ஸ் ஒன் ஹூ டஸ் தர்மா, ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் ஃபார் த தர்மம். சி ஹீஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் ஒன்லி த தர்மா. இப்ப என்ன அர்த்தம், What is that we want to talk about? Dharma. Dharma is the process of evolution. Okay? So it is just not subscribing or ascribing only for ethics, morality, moral code. இது மட்டும் சொல்றதுங்கிறது இல்லை. Dharma is a big area. Dharma is called total natural law. It's a big one. So everything is ascribed to Dharma. அதுக்குள்ள நம்ம நிக்கணும், அந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷனுக்குள்ள போகணும். எவனா இருந்தால் அதுக்குள்ள போறது தான் உண்மை. ஸோ அந்த ப்ராசஸ ஒத்துக்கிறது தான், ஓகே, அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை விரும்பி செய்பவர் ஹி லவ்ஸ் டு டூ தட் அண்ட் ஹீ இஸ் ஒன்லி ஃபார் தட். ஹி டேக்ஸ் ஆல் அவதார் டு ப்ரொடெக்ட் த தர்மம். விருஷகர்ம தர்மோ ரக்ஷதி ரக்ஷ அப்படின்னு சொல்றோம். ஒன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் த தர்மா, த தர்மா வில் ப்ரொடெக்ட் தம். ஸோ ஒன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் த தர்மா, த தர்மா வில் ப்ரொடெக்ட் தம். ஸோ பேசிக்கலி விஷ்ணுமூர்த்தி இஸ் டேக்கிங் அவதார்ஸ் டு ப்ரொடெக்ட் த தர்மம். ஸோ தட் இஸ் வாட் வி சே விருஷகர்மா. விருஷாக்ருதிஹி, விருஷாக்ருதிஹி. ஸோ ஃபார் தட், ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தர்மா ஹி டேக்ஸ் அவதார். Kritihi means one who takes birth often and often to protect the dharma. Vrsha Kritihi. So he is, his main goal and main objective is for that. You know, soltar illiya avar enna sonnar, sambhavami yuge dharma samsthapanarthaya sambhavami yuge yuge, naan dharmatte establish pannuvadarkagave I will manifest for every you come. So he always giving that word. என்ன சொல்றார், எப்பவுமே நான் தோன்றிக் கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். சோ ஹி ஹஸ் ஆல்வேஸ் கிவன் தட் வேர்ட் ஃபார் அஸ். சோ விருஷாக்ருதி, ஒன் ஹூ இஸ் டு ப்ரொடெக்ட் த தர்மம். சோ ஹி டேக்ஸ் த அவதார்ஸ் ஃபார் தட், ரைட். விருஷஹ அப்படின்னா இன்னொரு அர்த்தம் உண்டு. வாட் இஸ் விருஷஹ? விருஷம் மீன்ஸ் புல். நந்திக்கு விருஷஹன்னு பேர், விருஷம்னு பேர். நந்தியை சொல்றோம் இல்லையா, ஹூ இஸ் கன்சிடர்ட் டு பி த சிவாஸ் வெஹிக்கல், சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்திய விருஷகம், விருஷக அப்படின்னு சொல்றோம். என்ன ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னா, புராணத்துல சிவபெருமானுக்கு வாகனமாக வந்திருக்கக்கூடிய நந்தி தர்மத்தின் சுரூபமாக இருப்பதினாலே விஷ்ணுமூர்த்தியே நந்தியாக வருகிறார் அப்படின்னு சொல்லப்படும்.
அப்படி ஒரு புராணத்தினுடைய லிங்க சொல்றான். விஷ்ணுமூர்த்தியே தர்மதேவதையான விஷ்ணுவே அவருக்கு எருதாக, அதாவது அவருக்கு வாகனமாக போய் நிற்கிறார். ஸோ ஹீ கம்ஸ் ஆஸ் தட். ஸோ டு மெயின்டைன் த தர்மம் ஓகே த்ரூ சிவா. So that is also there. All right. So these are all the namas what we had until 113. I hope I finished the 113 here. So I will just chant one more time. Vasur Vasumana Satya Samatma Sammidas Samaha Amoho Pundhari Kaksho Vrishakarma Vrishakriti. So 13th verse. ருத்ரோ பகுசிராபப்ரு விஸ்வயோனி சுஷிஸ்ரவா அமிர்தசாஸ்வதஸ்தானுர் வராரோஹோ மகாதபாஹ. திருப்பி படிக்கிறேன். ருத்ரோ பகுசிராபப்ரு விஸ்வயோனி சுஷிஸ்ரவா அமிர்தசாஸ்வதஸ்தானுர் வராரோஹோ மகாதபாஹ. இப்ப இதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு பார்ப்போம். ருத்ர அப்படின்னா ருத்ரன் அப்படின்னு சொல்லுவோம். ருத்ரன்னா யாரு? மக்களெல்லாம் தெரியும். வி ஆர் ஸ்டடிங் ஸ்ரீ ருத்ரம், ஸோ வி நோ மோர் அபவுட் ருத்ரம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ருத்ரயதி ருத்ரம் அப்படின்னு சொல்றோம். ரோதயதி ருத்ரம் அப்படின்னு வார்த்தை சொல்லுது வேதம். சொல்றது ரோதயதி ருத்ரம், எவன் உங்களை அழ வைக்கிறானோ அவன் ருத்ரன். One who makes you cry is considered, he is called as Rudra. Why he is called? ஏன் அவருக்கு அந்த ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, பிரம்மதேவரை உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்துல பிரம்மதேவர் தனக்கு ஒரு பேரை வைக்கணும்னு ஒரு குழந்தையா குதிச்சு அழுதுண்டே இருந்ததும். பிரம்மதேவரனுடைய புருவத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை தனக்கு பேர் இருக்கணும், தனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும்னு அழுததாக விஷ்ணு புராணத்துல சொல்லப்படும். ரெஃபரன்ஸ் ஃப்ரம் விஷ்ணுபுராணம். ஸோ அப்போ தனக்கு பேர் வைக்கலேன்னு அழுததினாலே அந்த குழந்தைக்கு ருத்ரன் அப்படின்னு பேர் வச்சான். இன்னொன்று, பிரம்மனுடைய கோபத்தின் கனலிலே கண்ணிலிருந்து வழிந்த கண்ணீரிலே அவருக்கு வந்ததுனால அவருக்கு பேரு ருத்ரன்னு பேர் வச்சாங்க. அப்போ அதுதான் ருத்ரனா அப்படின்னு பார்த்தோம்னா, ருத்ரனுக்கு பல அம்சங்கள் இருக்கு. தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் வாட் ஆதிசங்கரா ரெஃபர்ஸ். நம்ம we have to just understand, நம்ம கமெண்ட்ரி we are referring to ஆதிசங்கராஸ் பாஷ்யம் for the விஷ்ணு சகஸ்ரநாம. பாஷ்யம்னா கமெண்ட்ரி இஸ் ரிட்டன் பை ஹிம். ஸோ இதில் என்ன சொல்றார்? கல்பாந்தோ ருத்ர ரூபி ஜனார்தனஹ. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் பிரளயம், அதாவது உலகம் முழியக்கூடிய ஒரு இடத்துல பிரளய காலத்திலே ருத்ரஸ்வரூபத்திலே வருகின்றவனாக இருப்பதும் விஷ்ணுமூர்த்தியே என்று சொல்லப்படும். இப்போ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் விஷ்ணு அண்ட் ருத்ரா. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ், தேர் இஸ் நோ பின்ன, அபிந்தங்கள் கிடையாது. அபிந்தம்னா தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ், பின்னம்னா டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தேர் இஸ் நோ பின்னங்கள், அபிந்தமா இருக்கு. அப்ப ரெண்டு பேருமே ஒன்று அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வைக்கிறாங்க விஷ்ணு புராணத்தில் வரும். அப்ப என்ன செய்யறார் அப்படின்னா, ஸோ நாராயணா டியூரிங் த பிரளய காலா ஹி டேக்ஸ் த ரூபா சங்கர்ஷண மூர்த்தி. ஸோ தட் சங்கர்ஷண மூர்த்தி வில் கம் அண்ட் ஹீ வில் ட்ரை ஆல் த வாட்டர்ஸ் அவுட். அது போல நமக்கு வந்து என்டையர் யூனிவர்ஸை ட்ரை அப் பண்ணி எல்லாரையும் நம்மளை வந்து ஹீ வில் சேஞ்ச் இன் டு சம் அதர் ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீருத்ரத்தில் கூட ருத்ரநியாசம்னு ஒரு மந்திரம் இருக்கும். ருத்ரநியாசம்னு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த ருத்ரநியாச மந்திரத்துல நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம். சிலர் படிச்சிருக்கலாம், சங்கர்ஷணஸ்வரூபோ யோ ஆசோ ஆதித்ய பரம புருஷ சா ஏஷ ருத்ரோ தேவதா. சங்கர்ஷண ரூபமாக வரக்கூடியவனே ருத்ரனாக இருந்து எங்களுக்கு புருஷனாய் இருக்கக்கூடிய விஷ்ணுமூர்த்தியேன்னு சொல்லக்கூடிய. ஸோ ருத்ரத்திலேயே கூட நம்ம பார்த்தோம்னா, அதிருத்ரத்திலையும் அந்த ஸ்ரீருத்ரத்திலையும் கூட நம்ம பேசக்கூடிய இடத்திலே சங்கர்ஷண மூர்த்தி ஸ்வரூபமாக வரக்கூடியவர் அப்படின்னு பேசுவோம்.
அடுத்தது ருத்ரம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தோ தட் விச் மேக்ஸ் யூ சேஞ்ச். டோன்ட் திங்க் இட் இஸ் அ டிஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் அபவுட் அ சேஞ்ச். சோ யூ ஹாவ் அ கிரெயின், நம்ம கையில அரிசி இருக்கு, அரிசிய ஒலையில போட்டு சாதமா வடிக்கிறோம் இல்லையா, அரிசிய சாதமா வடிக்கிறது ருத்ரன். பாலை வச்சிருக்கோம், தயிரா மாத்துறது ருத்ரன். எதெல்லாம் சேஞ்ச் ஆகுறதோ அதுக்கெல்லாம் ருத்ரம்னு பேர். சோ ருத்ரம்னா சேஞ்ச்னு ஒரு அர்த்தம் இருக்கு வேதத்துல. ரெஃப்ளெக்ஷன், தேர் இஸ் எ டெஃபினிஷன் ஃபார் தட். சோ அப்படி சேஞ்ச் இஸ் த ஆஸ்பெக்ட் ஆஃப் த லைஃப்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, திஸ் இஸ் வாட் இஸ் தி ட்ரெண்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞானத்தை தராரு இல்லையா, த ஒன் ஹூ கிவ்ஸ் யூ தட் டைப் ஆஃப் நாலேஜ், ஹி இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி அ ருத்ரன். சோ அக்செப்ட் தட் சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள். சோ அந்த சேஞ்ச் இன்எவிட்டபிள்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ருத்ரமூர்த்தி தேவைப்படுறோம், சரியா? அடுத்து நமக்கு சேஞ்ச் எந்த வகையில வரணும்? சோ வி ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஜென்மா அண்ட் கோ அண்ட் மெர்ஜ் வித் த காட். சோ தேர் இஸ் அ சேஞ்ச் வாட் வி நீட் இன் அவர் பிசிக்கல் பாடி. நமக்கு நம்மளுடைய பிசிக்கல் பாடியிலும் இருக்கக்கூடிய சேஞ்ச் வேணும். சேஞ்ச் வந்தா தான் இந்த பிசிக்கல் பாடியை விட்டுட்டு வி கேன் கோ அப். சோ அந்த சேஞ்சையும் நமக்கு தரக்கூடியவர் ருத்ரமூர்த்தி. ஆகவே தான் நம்ம ருத்ரத்தை தேவைப்படுகிறோம், ருத்ரத்துக்குள்ள போறோம், சரியா? அடுத்த ஒரு நாமம், சரி, ருத்ரத்துக்கே எவ்வளவு நாமங்கள் இருக்குன்னு பார்த்தோம். சோ ஃபார் ஒன் வேர்ட் தேர் இஸ் சோ மெனி மீனிங்ஸ், வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை எல்லாமே சேர்ந்ததுதான் ஸ்ரீ ருத்ரத்துல சொல்றோம். அதனாலதான் அவருக்கு நமகன்னு அத்தனை நமகங்களை சொல்றோம். அதுக்கப்புறம் அத்தனை சமகங்கள்ல சொல்றதுக்கு காரணம் என்ன? வி ஆர் சீக்கிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஃப்ரம் ஹிம், ரைட்? இதை தவிர என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, புலன்களை ஒடுக்குபவராக இருப்பவர் ருத்ரன். தட் ஹூ ஹேஸ் ஹூ மேக்ஸ் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் டு மேக் இட் கண்ட்ரோல். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ருத்ரன் பேர். புலன்களை ஒடுக்குபவராக இருக்கிறார் ருத்ரன், அதுக்கும் ருத்ரன் அப்படின்னு பேரைத்தான் நம்ம வச்சிருக்கோம். பாப புண்ணியங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கும் ருத்ரன் தேவைப்படுறார். சிவனுக்கு அஷ்டலிங்கங்கள்னு சொல்றோம், அஷ்டமூர்த்திகள்னு சொல்றோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அஷ்டமூர்த்தி லிங்கம் அல்லது அஷ்டலிங்கங்கள்னு சொல்றது உண்டு. அந்த எட்டு வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, பூமி, தட் இஸ் எர்த், ஜலம், தட் இஸ் வாட்டர், அக்னி, ஃபயர், வாயு, ஏர், ஆகாசம், ஈதர், சூரியன், சந்திரன், அண்ட் தென் யஜ்ஞரூபம். யஜ்ஞரூபம் மீன்ஸ் ஒன் ஹூ டஸ் தி சாக்ரிஃபைஸ், ஃபயர் சாக்ரிஃபைஸ்னு சொல்றோம். ஸோ நான் திரும்ப சொல்றேன், பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், வேள்வி. வேள்வின்னு சொல்றது தமிழ்ல யஜ்ஞம்னு சொல்றோம், யஜ்ஞரூபம். இந்த எட்டு ஸ்வரூபமாக இருப்பவர் சிவன். சிவலிங்கத்துக்கும் இந்த ரூபங்கள் உண்டு. இதுல அக்னி ஸ்வரூபமா சொல்றோம் இல்லையா, அக்னின்னு, இந்த அக்னி ஸ்வரூபன் ருத்ரன். அக்னி ஸ்வரூபனாக இருப்பது ருத்ரன், சரியா? இன்னொரு ரெஃபரன்ஸும் வருது, அக்னி ஸ்வரூபனாய் இருப்பதினாலே தான் அவர் ஆகாசத்திலே சூரியனாக தோன்றுகிறார் அப்படின்னு. இது எங்க வருது? வேர் இஸ் த லீட் ஃபார் தட்? இது ருத்ரத்துக்குள்ளேயே நீங்க படிப்பீங்க. அசோயஸ்தாம்ரோ அருண உதபப்ருசு மங்களக. அருண அப்படின்னா சூரியன் பேர். அசௌயஸ்தாம்ரோ, தாம்ரோன அப்படியே கிரணங்களை அப்படி சுடு கிரணங்களோடு வெளியே வந்து அருணன் என்ன, சூரியன், சூரியனை போல் வருகின்றவன் ருத்ரன் அப்படின்னு சொல்ல. இப்படி இத்தனை வார்த்தைகள், இத்தனை நாமங்கள் ருத்ரனுக்காக சொல்லப்பட்டது. இப்ப ருத்ரன் அப்படிங்கிற ஒரு நாமத்துக்கு இத்தனை விதமான டிஃபரெண்ட் மீனிங்ஸ் ஆர் கிவன் பை ஆதிசங்கரன், விச் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் பை ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள். சோ தட் இஸ் வாட் வி ஆர் ரெஃபரிங் டுடே.
அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுறோம். இப்ப அதுலேருந்து நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, ருத்ரமூர்த்தி என்பவர் பிரளய காலத்திலே நமக்கு ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியவராக, இன்ஃபேக்ட் ஹி இஸ் ஹெல்பிங் அஸ் டு லிபரேட் அப்படிங்கிறது புரியல். ஸோ ருத்ரஹ அது முதல். ஸோ தட் இஸ் எத்தனாவது நாமா நமக்கு இது 114 இல்லையா? ருத்ரஹ ருத்ர பஹுசிரா 115th நாமா பஹுசிரா. பஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமான, மோர்னு அர்த்தம். சிராஹா சிரான தலைன்னு பேர். மெனி ஹெட்ஸ், யாருக்கு இருக்கு மெனி ஹெட்ஸ் அப்படின்னா? விஷ்ணுவுக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு. ஏன்னா புருஷ சுக்தத்துல தான் சொல்றோமே, சகஸ்திரதேரி சம்புருஷா சொல்லிட்டோம். ஸோ அவருக்கு எத்தனை இருக்குன்னு நமக்கே தெரியாது இல்லையா? அதே போல நம்ம என்ன சொல்றோம், நாராயண சுக்தத்திலையும் வர்றது, சகஸ்திரசேரிஷம் விஷ்ணும் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்பவம் விஸ்வம் நாராயணகும் தேவம் அக்ஷரம் பரமம் பதம் சொல்லிடுறோம். அப்ப என்ன அர்த்தம்? விஸ்வன் விஸ்வத்திற்குள்ளே இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு பல தலைகள் இருப்பதாக சொல்றான். இப்ப பல தலைன்னா என்ன அப்படின்னா, ஒய் சகஸ்திரம் அப்படின்னா ஆயிரம்னு சும்மா கணக்கா அப்படின்னா, ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் யூ, இட் இஸ் ஜஸ்ட் டினோட் தெர் இஸ் சோ மெனி நம்பர்ஸ், அவ்வளவுதான். ஸோ த கவுண்ட் ஆஃப் தௌசண்ட்னா தௌசண்டான்னு என்னப்பட, இட்ஸ் மோர் தேன் தௌசண்ட்ஸ் அண்ட் த மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்ட்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பஹுசிரா அதனால தான் சொல்லிட்டோம், பஹுசிரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வி கெனாட் கீப் ஆன் கவுண்டிங் இது ஒன்று இது ரெண்டு இது மூணுலாம் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா இட் வில் டேக் டைம் பிகாஸ் இட் த என்டையர் ஜென்மா வில் கோ. ஸோ பஹுசிராக, ஸோ அதுதான் அவருடைய சிரமாக சொல்லப்பட்டது. இப்போ ஆயிரம் தலைகள் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்றோம். ஆதிசேஷனுக்கு அப்படி தானே சொல்றோம், ஆயிரம் தலைகளை கொண்டவன் ஆதிசேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்படியும் வச்சுக்கலாம், ஆதிசேஷன் வடிவாக இருக்கு. ஸோ இங்க ஆதிசேஷனையும் ரெஃபர் பண்ணலாம். பஹுசிரா அப்படிங்கிறது ஆதிசேஷனுடைய ரெஃபரன்ஸும் வருது. ஸோ பஹுசிரா நிறைய தலைகள் இருக்கு அப்படின்னு. ஸோ என்ன நிறைய தலைகள் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹேவிங் டூ மெனி ஹெட்ஸ்? மீன்ஸ் ஹீஸ் மல்டிபிள்னு அர்த்தம். ஹி கண்டெயின்ஸ் ஆர் ஹீ பர்ஃபார்ம்ஸ் மல்டிபிள் டாஸ்க்னு அர்த்தம் இல்லையா? ராவணேஸ்வரனுக்கு 10 தலை அப்படின்னா உடனே இமேஜின் பண்றோம், சினிமாவில் இருக்கிற மாதிரி 10 தலையை ஒட்டி வச்சுன்னு நினைக்கப்படாது. ஒரு தலைக்குள்ள 10 வித்தியாசமான விஷயங்களை சிந்திக்கக்கூடியவன் அர்த்தம் ராவணேஸ்வரனுக்கு 10 தலைன்னு அர்த்தம். தசசிரக அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 விதமா சிந்திக்கக்கூடியவன், அனலைஸ் பண்ணக்கூடியவன், 10 விதமான விஷயங்களை ஞானங்களை கிரகிக்கக்கூடியவன் ராவணேஸ்வரன் பேர். அதுக்குதான் 10 தலைன்னு சொல்றது, 10 தலை ராவணன் பேர். இவங்கெல்லாம் 10 தலைன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 தலையை ஓட்ட வச்சு காட்டிட்டாங்க, அப்படி கிடையாது, அந்த மாதிரி இல்லை. ஒரு தலைக்குள்ளேயே பல விஷயங்களை அவனால் அனலைஸ் பண்ண முடியும். தசாவதானின்னு ஒரு காலத்துல இருந்தான். தசாவதானின்னா அந்த ஒன் ஹூ கேன் டூ 10 டைப் ஆஃப் ஒர்க் வித்தின் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளேயே பண்ண முடியும். 1 மினிட் ஆர் 5 மினிட்ஸ்க்குள்ள 10 விதமான காரியங்கள் செய்தாலும் அவங்க கணக்கா சொல்லுவாங்க. ஸோ தே ஆல் டன் தட். ஸோ அந்த மாதிரி அவருக்கு இருக்கக்கூடும். அது போல கடவுளுக்கு இருக்கக்கூடிய பஹுசிரா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீஸ் பர்ஃபார்மிங் மல்டிபிள் டாஸ்க்னு அர்த்தம். இஸ் பர்ஃபார்மிங் மல்டிபிள் டாஸ்க், அதை நம்ம இங்கே சொல்றோம். 115வதாக 116 பப்ருஹு. பப்ருஹு ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் சொல்றோம், அப் ஹோல்ட்ஸ் தாங்குபவர். பப்ருஹு சரியா எங்கெங்கெல்லாம் தாங்குறார்? ஆதி வராக மூர்த்தியா தாங்கியிருக்கார் இல்லையா? வராக வராக அவதாரத்தில் என்ன பண்ணார்? பூமியை தாங்கினார். As a boar he has lifted the earth and he has taken that. ஸோ வராக மூர்த்தியா பண்ணியிருக்கார். அப்புறமா என்ன பண்ணியிருக்கார்? கூர்மமா, கூர்மம்னா டர்டில்லா. அப்ப என்ன பண்ணார்? மேருமலையை தன்னுடைய முதுகல் சுமந்தார். தாங்குபவராக இருக்கிறார். ஸோ ஆதி கூர்ம ஆதி வராக எல்லாமே அவர் இருந்திருக்கார். ஸோ ஹீ அப்ஹோல்ட்ஸ், ரைட்? ஆல்சோ யூ கேன் திங்க் அபவுட் அப்ஹோல்டிங் வாட்? அப்ஹோல்டிங் தர்மா. கேன் ஆல்சோ கனெக்ட் வித் தட் அப்ஹோல்டிங் தர்மா. ஹி ஆல்வேஸ் அப்ஹோல்ட்ஸ் தர்மா.
நெக்ஸ்ட் ஒன் 117வது வார்த்தை 117வது நாமம் விஸ்வயோனிஹி யோனிஹி விஸ்வயோனிஹி விஸ்வம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் முதல் வார்த்தை தான் படிச்சோம் உலகம் விஸ்வ யோனிஹி யோனிஹி அப்படின்னா கரு கருவகம் அப்படின்னு பேர் ஊம்ப ஓகே உலகத்தை தன்னில் தன்னுடைய கருவில் தாங்கியவர் உலகத்தை தன் கருவில் தாங்கியவர் அப்படின்னா என்ன அர்த்தம் என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ஹிஸ் ஓன் மேனிஃபெஸ்டேஷன் So the entire universe, whatever you see, is only the manifestation of the Vishnumurti. So it is all him. Avarna ella adathiliyum expand panninde irukkar. So everything is under his creation. So that is what he says about Vishwam, Vishwayonihi. So there is always an example which is given. See, we say that the entire universe, what he says, God thinks about creating the universe because of his desire. And then what he does? He recreates. Avarudaiya body lirundhu eduthu thannudaiya portion lirundhu he has created the universe. Appadi solla. This is what the Sanatana Dharmam believes. Right? So he is the person who thinks about it. And also he recreates and procreates and brings the universe. Appadi solla. Appa engendu vandhadu ellame avaridathilirundhu vandhadu thane. அப்ப அவர் தானே கருவகமா இருக்க முடியும் அவர் தானே யூனிவர்ஸா இருக்க முடியும் சோ எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் ஹிம் சோ தட்ஸ் வை வி சே ஹி இஸ் விஸ்வயோனிஹி சோ திஸ் இஸ் வாட் த விஷ்ணு புராணம் ரெஃபர்ஸ் விஷ்ணு புராணம் சேஸ் எவ்ரி என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ஒன்லி ஃப்ரம் ஹிஸ் ஓன் கிரியேஷன் பிகாஸ் ஹீ கிரியேட்டட் பிரம்மா பிரம்மா கிரியேட்ஸ் தி யூனிவர்ஸ் அண்ட் கிரீச்சர்ஸ் சோ எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் ஹிம் விஸ்வயோனிஹி நெக்ஸ்ட் ஒன் சுசிஸ்ரவா சுஷிஸ்ரவா சுஷிஹி ஸ்ரவாஹ சுஷிஸ்ரவாஹ ஓகே ஹி ஹாஸ் அ பியூர் ஃபேம் தூய புகழுடையவர் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பியூர் ஃபேம் அண்ட் இம்பியூர் ஃபேம் ஃபேம் ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் அ பிக் டிஃபரன்ஸ் இன் இட் ஸோ வாட் எவர் ஹியூமன் பீப்புள் ஆர் ஹியூமன் Under the human prosperities, whatever we get, the fame is only just a temporary one. So they cannot be permanent. Only for Vishnumurti and only for the Brahmaswarupam, the fame is going to be very, very permanent. So that's why it is called pure and fame. Okay? Pugalile thooymayaga iruppar. Right? ரெண்டாவது ஏன் தூய்மைன்னு இன்னொன்று சொல்றோம் why it is very pure the minute we get the fame we get what is called EGO நமக்கு என்ன பண்ணது நிறைய ஆணவம் வந்துடுறோம் நமக்குள்ள என்ன வந்துடுறது ஆணவம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் உள்ள பூந்துடுறோம் அகங்காரம் ஆனா அதே நம்ம இப்ப போனோம்னு வச்சுக்கோம் அதே இப்ப நம்ம இந்த சைடா வந்தோம்னா கடவுளுக்கு அந்த ஆணவம் அகங்காரம் எதுவுமே கிடையாது அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான் நீ புகழ்ந்தாலும் ஒண்ணுதான் எதிரில் இருக்கக்கூடிய நாத்திகன் எதுவுமே சொல்லலனாலும் ஒண்ணுதான் அவனை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் அவருக்கு வந்து சுஷிஸ்ரவா அப்படின்னு சொல்ற 118வது சுஷிஸ்ரவா 119வது அமிர்தஹ அமிர்த அமிர்தம் அப்படின்னா தெரியும் அமிர்தம் அப்படின்னா என்ன சொல்றோம் இம்மார்டாலிட்டின்னு சொல்றோம்ல இம்மார்டல் நெக்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மரணமற்றவர் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே பரிணாம வளர்ச்சியே இல்லாத ஒருவருக்கு மரணம்ங்கிறது எங்கேருந்து வரும் ஸோ ஹி இஸ் நாட் வித்இன் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்லிட்டோம் ஏற்கனவே அதனால அதிலிருந்து அவர் வெளியில வந்தவர் தான் ரெண்டாவது இன்னொரு வகையிலும் இதை பார்க்கலாம் அமிர்தஹ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹி இஸ் லைக் இம்மார்டல் நெக்டர் யாருக்கு ஃபார் ஹிஸ் ஓன் டிவோட்டிஸ் அவரை அண்டக்கூடிய பக்தர்களுக்கு அவர் அப்படி
அமிர்தமாக இருப்பவர் அப்படின்னு சொல்லுவோம். அவரை அண்டக்கூடிய பக்தர்களுக்கு அவர் அமிர்தமாக இருப்பவர். அது 119வது அமிர்தக மரணமற்றவர் அப்படின்னு சொல்லுவோம். 120வது நாமா சாஸ்வத ஸ்தானுகு. ஏற்கனவே நம்ம இந்த ஸ்தானுங்கிற வார்த்தையை பார்த்துருக்கோம். சர்வ சர்வ சிவஸ்தானோ ஏற்கனவே பார்த்துருக்கோம். சில நாமாக்கள் வந்து ரிப்பீட் ஆகும் விஷ்ணு சகஸ்ர நாமத்துல, கிட்டத்தட்ட மீனிங் அதே தான், ஒன்றும் மாற்றம் இருக்காது. சரியா, இந்த இடத்துல இப்ப ஆதிசங்கரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாஸ்வத ஸ்தானு ஒரே வார்த்தையை தான் எடுத்திருக்கார், ஒரே நாமா 120வது. சரியா, தேர் இஸ் நோ ஸ்பிளிட், அதுல ஸ்பிளிட் கிடையாது. சாஸ்வத ஸ்தானு. அப்ப சாஸ்வதம் அப்படின்னா என்னன்னு தெரியும், ஸ்டெபிலிட்டி, நிலைத்தவர். ஸ்தானு அப்படின்னா பியாண்ட் எவல்யூஷன் ப்ராசஸ், இப்ப என்ன பரிணாம வளர்ச்சி அற்றவர்னு அர்த்தம் ஸ்தானு. ஏன்னா அவர் எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கிறது ஸ்தானுன்னு பேர். நிலைத்தவர், ஹீ இஸ் ஆல்வேஸ் ஸ்டேபிள் அண்ட் ஹீ இஸ் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்ட். பரிணாமமற்றவர், ஸோ ஹீ டசன்ட் ஹாவ் எனி ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், ஹீ டசன்ட் அண்டர்கோ எனி ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதை ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் த சாஸ்வத ஸ்தானு. வராரோகோ 121. வராரோக வராரோக உயர்ந்த இடத்தில் உள்ளவர். உயர்ந்த இடத்தில் உள்ளவர் என்ன அர்த்தம்? ஹி ஹூ ரிசைட்ஸ் ஆர், அவர் என்ன பண்றார், ஹி இஸ் ஆன் தி ஹையர் அபவ் அப்படின்னு சொல்றோம், வைகுண்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரியா, உயர்ந்த இடத்தில் இருப்பவர். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், வைகுண்ட பதவின்னு சொல்றோம், மோட்சத்தை தருபவர். பிகாஸ் ஹீ இஸ் இன் த ஹையர் சைட், ஹீ இஸ் இன் ஹையர் செல்ஃப், ஹீ கிராண்ட்ஸ் யூ லிபரேஷன். அவர் தான் நமக்கு மோட்சத்தை தருபவராக இருக்கிறார். அப்படி அவர் இருக்கக்கூடிய வராரோகோ 121. 122 மகாதபா. மகாதபக மகாதபாக மகாதபாக தபஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தபக அப்படின்னா என்ன, தபஸ் அப்படின்னு சொல்றோம். தபஸ்னா என்ன, என்ன சொல்றது, இந்த மெடிடேஷன் பவர்னு சொல்றோம் இல்லையா. தபஸ்னா மெடிடேஷன் பவர் மட்டும் இல்லை, வி கேன் சே தட் ஹீ ஹாஸ் தட் கிரேட் கெப்பாசிட்டி, த டிவைன் பவர். அவருடைய பிரதிஜையிலே நடக்கக்கூடிய இந்த உலகம் நடக்கக்கூடியதாக இருக்கு. மகா, அது அவருக்கு அந்த தபஸ் இருப்பதனாலே தான் இந்த உலகத்தினுடைய எல்லாவே சரியா ஓடிட்டு இருக்கு. அவருடைய கீழிலே கட்டுப்பட்டு இருப்பதற்கு காரணம் அந்த தபஸ். அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், அவருடைய பவர், வேலர்னு சொல்றோம். இந்த பவர் அவருடைய வேலர், இன்வின்சிபிள்னு சொல்றோம். இன்வின்சிபிள்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. The invincibility அவருக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, பிகாஸ் ஆஃப் இஸ் தபஸ். வாட் டைப் ஆஃப் தபஸ், பிகாஸ் இஸ் டிவீன் பவர் வாட் ஹீ ஹேஸ். அது அவர் கையில இருக்கிறதுனால தான் அவரை நம்ம என்ன செய்யறோம், பகவான் நம்ம போய் துதிக்கின்றோம், அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கிறோம். அப்போ மகா தபாக, ரைட். ஸோ அதோட அந்த வேர்ஸ் முடியுது. ஸோ தட் இஸ் 122. ஸோ அதை ஒரு தடவை திருப்பி படிப்போம். ருத்ரோ பகுசிரா பப்ரு விஸ்வயோனி சுசிஸ்ரவாக அமிர்த சாஸ்வத ஸ்தானுர் வராரோகோ மகாதபாக. சரியா, நெக்ஸ்ட் 14th வேர்ஸ். சர்வஹ சர்வ வித்பானு விஸ்வக்ஷேனோ ஜனார்தனஹ வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேத வித் கவிஹி. திரும்பவும் சொல்றேன், சர்வஹ சர்வ வித்பானுர் விஸ்வக்ஷேனோ ஜனார்தனஹ வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேத வித் கவிஹி. இப்ப பார்ப்போம், அதில் நிறைய ரெஃபரன்ஸ், வேதத்தை பற்றி இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு இந்த இடத்துல.
சோ 123வது 123 சர்வஹ சர்வஹ எல்லாவற்றையும் சென்று அடைபவர் தேர் இஸ் நத்திங் நம்ம என்ன பண்ண முடியாது அவரை ப்ரிவென்ட் பண்ண முடியாது யூ கேனாட் ஸ்டாப் ஹிம் நாட் டு ரீச் தேர் அதனாலதான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் நரசிம்மமூர்த்தியா பிளந்துட்டு வெளியில வந்துட்டார் இந்த இடத்துல இருக்க முடியுமா நம்ம நினைக்கக்கூடிய இடத்துலயும் கூட அவர் இருந்தார் அப்படின்னா பகவான் கேன் பகவான் எங்க வேணாலும் வர்றான் எங்கேயும் சென்று அடைபவராக இருக்கிறார் சர்வ சர்வ வியாபின்னு சொல்றோம் இல்லையா வார்த்தை சர்வ வியாப்பினா என்ன அர்த்தம் எல்லாவற்றிலும் அவர் உள்ளுருவி ஊடுருவி செல்லக்கூடியவராக இருப்பவர் எப்படி நம்ம உடம்புல எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஜீவராசியில் எல்லாத்திலையும் ஆத்மஸ்வரூபமா அவர் தான் இருக்கார் ஆத்மஸ்வரூபம் அப்ப சர்வ 124வது சர்வ வித் பானு சர்வ வித் பானு அப்படின்னா சூரியன் பேர் சூரியன் இந்த இடத்துல ஒளின்னு வச்சுக்கோங்க லைட் பானு அப்படின்னா சூரியன் பேரு சூரியன் நம்ம சொல்றது என்ன ஒளின்னு சொல்றோம் சர்வ வித் சர்வ வித் வித்னா தெரிந்தவன் அல்லது அவன்தான் see that he knows everything அப்படிங்கிற மாதிரி சோ எல்லாம் அறிந்து ஒளிர்பவர் அப்படின்னு பேர் எல்லாம் அறிந்து ஒளிர்பவர் சர்வ வித் பானு சரியா சர்வ வித் பானு எல்லாம் அறிந்து ஒளிர்பவர் அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் எல்லா இடத்துலயும் இருக்க எல்லாம் அவருக்கு தெரியும் எல்லாம் தெரிந்து ஒளிர்பவராக இருக்கிறார் சரியா சர்வவித் பானு 125வது 125 விஸ்வக்ஷேனஹ இந்த விஸ்வக்ஷேனரை பத்தி நம்ம ஏற்கனவே ஸ்லோகம் படிச்சிருக்கோம் ரெண்டாவது ஸ்லோகமே விஸ்வக்ஷேனரை பத்தி தான் இல்லையா நமக்கு அந்த ஸ்லோகம் நமக்கு ஏற்கனவே தெரியும் சுக்லாம்பரதம் எடுத்த உடனே விஸ்வக்ஷேனரை பத்தி தான் சொல்றோம் எஷத் விரத வக்ரார்த்தியா பாரிஷத்யா பரஷதம்னு சொல்றோம் அந்த விஸ்வக்ஷேனரை நம்ம அப்பவே சொல்லும் போது சொன்னேன் விஸ்வக்ஷேனர் இஸ் ஒன் ஆஃப் தி என்ன சொல்றோம் சேனாதிபத்தின்னு சொன்னேன் விஷ்ணுனுடைய சேனையிலே சேனாதிபதியாக இருப்பவர் கமாண்டரா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ இந்த இடத்துல அவர் நம்ம என்ன சொல்றோம் விஸ்வக்ஷேனர் அப்படின்னு இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் என்ன அந்த வாரியர் டைப்பா இருந்து ஹி கேன் கோ எல்லா திக்குகளுக்கும் சென்று எதிரிகளை விரட்டுபவராக இருக்கிறார் சோ ஹி இந்த இடத்துல என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னா பிரேவரியை பத்தி ரெஃபர் பண்றேன் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்கிறத சொல்லி அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்கு விஸ்வக்ஷேனர் அப்படின்னு போடு விஸ்வக்ஷேன நாற்புறமும் எதிரி படைகளை விரட்டுபவர் அப்படின்னு சொல் நாற்புறமும் எதிரி படைகளை விரட்டுபவர் விஸ்வக்ஷேனர் சரியா அப்படி ஒரு வார்த்தை சோ இந்த இடத்துல இந்த பதத்தை பிரிக்கிறாங்க பிரிச்சு கொடுத்திருக்கார் எஸ்ஆர்கே சாஸ்திரிகள் அவர் எப்படி போட்டிருக்காருன்னா விஸ்வக்ஷ் விஸ்வக் அப்படின்னா நால்புறமும் சூழ்ந்திருக்கக்கூடிய விஸ்வக் அப்படின்னா நால்புறமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இனஹ அப்படின்னா தலைவர்னு பேர் விஸ்வக் இனஹ விஸ்வக் இனஹ விஸ்வக்ஷேன விஸ்வக் இனஹ அப்படின்னா தலைவர்னு பேரு விஸ்வக் அப்படின்னா நாட்புறமும் சூழ்ந்திருப்பதுன்னு பேர் சரவுண்டட்னு சொல்றோம் இல்லையா அதுபோல சரவுண்டட் சோ ஹி லீட்ஸ் அப்படின்னு சொல்றோம் விஸ்வக்ஷேனஹ அடுத்தது ஜனார்தனஹ ஜனார்தனஹ சோ இவர் என்ன பண்றார் ஜனார்தனன் அப்படின்னா கெட்டவரை துன்புறுத்துவார் கெட்டவரை துன்புறுத்துவர் அசுரர்களை தோற்கடிப்பவர்னு வச்சுக்கோ நெகட்டிவ் போர்சஸ் எல்லாம் அவர் என்ன பண்றார் டிரைவ் பண்றார் இல்லையா
ஜனார்தனஹ அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் எழுதும் பொழுது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் அவருடைய உரையில கொடுக்கும் பொழுது சொல்றார், வார்க்கல கஷேத்திரம்னு ஒரு இடம் இருக்கான் கேரளால, திருவனந்தபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டருக்குள்ள போனீங்கன்னா ஜனார்தன சுவாமி டெம்பிள்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜனார்தன சுவாமி டெம்பிள்ல அங்க என்ன அவருக்கு அந்த பெருமாளுக்கு ஐதீகம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தையே தண்ணீரா மாற்றி மூன்று ஆச்சமனம் பண்ணி குடிச்சுட்டார். ஸோ அதை சிப் பண்ணி உள்ள தூக்கி வச்சுன்னுட்டார் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஜனார்தன சுவாமி அப்படின்னு ஒரு இடம் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஹி கேன் தன்னுடைய இந்த உலகத்தை கூட தான் சுவீகாரம் பண்ணக்கூடியவராக இருக்காருன்னு அர்த்தம், தானே எடுத்துட்டு இருக்கார் உள்ளுக்குள்ளேன்னு அர்த்தம் ஜனார்தன சுவாமி. ஸோ இந்த திருவாண்டத்துக்கு போயிருந்தா அங்கே பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் போனதில்லை. ஸோ எனி ஒன் ஹூ ஹஸ் கான் தேர் யூ கேன் ட்ரை தட், ஆர் இஃப் யூ ஹாவ் அ பிளான் யூ கேன் ட்ரை. அங்கே போகிறதாக இருந்தால் அந்த பிளானை பார்க்கலாம். திருவாண்டத்திலிருந்து 25 கிலோமீட்டர்ல வார்க்கல கஷேத்திரம்னு சொல்றாங்க, அங்க பிரசித்தியான ஜனார்தன சுவாமி டெம்பிள். அந்த டெம்பிள்ல அந்த மூர்த்திக்கு அதுதான் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா, அடுத்தது 127வது வேதஹ. வேதம் அப்படின்னு சொல்ல வேதஹ அப்படின்னா வேதம். வாட் இஸ் வேதம், டோட்டல் நாலெட்ஜ். வேதம்னா என்ன அர்த்தம், டோட்டல் நாலெட்ஜ். வேதம்னா இன்னொரு அர்த்தம் விஸ்டம், ஞானம்னு பேர். டோட்டல் நாலெட்ஜ்னாலும் ஞானத்தை தான் சொல்லுது, ஞான விஞ்ஞான அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். வேதத்தை ரெண்டா பிரிக்கிறது உண்டு, ஞான விஞ்ஞானன்னு பேர். ஞானம் அப்படின்னா படிக்கிற ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாமே ஞானம். விஞ்ஞானம் அப்படின்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்துல கொண்டு வர்றது. புரியுறதா, இந்த அனுபவத்துல கொண்டு வரக்கூடிய போர்ஷனை தான் விஞ்ஞானம்னு இன்னைக்கு பிரிஞ்சு அதை சயின்ஸா போயிடுத்த. அது சயின்ஸ் கொண்டு போய் பிராக்டிகாலிட்டியை கொண்டு போய் வச்சுட்டு அதை ஒரு மூலையை வச்சுட்டான். ஸோ பிகாஸ் அதுல என்ன பண்ணிட்டோம், அனுபவத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக, அனுபவிக்கணுங்கிறதுக்காக இன்ஃபுரன்ஸுக்குள்ள போயிட்டானே தவிர, அனுபவம்ங்கிறது பர்சனல் சப்ஜெக்டிவ் திங்கிங் கூட இருக்குங்கிறது புரிஞ்சுக்கல. ஹி ஒன்லி வாண்ட்ஸ் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படிங்கிற பார்லன்ஸ் நின்றுதுனால சயின்ஸ் இன்னும் சில இடங்களை கான்க்வயர் பண்ணாம நின்று இருக்கு. ஆனா வாட் வி ஆர் சேயிங், நம்மளுடைய நாலெட்ஜ் நம்ம விஸ்டம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் நாலெட்ஜ். விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் நாலெட்ஜ். நீ என்ன யோசிக்கிறியோ அதுவும் சேர்ந்தது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிரத்யக்ஷமா என்ன புரியறதோ அதுவும் சேர்ந்தது, அது மட்டும் இல்லாமல் நீ படிச்சதும் சேர்ந்தது. அதனால்தான் நான் சொன்ன அனுமானம் பிரத்யக்ஷம் சப்த சப்த பிரமாணம்னு சொல்றேன். அனுமானம் பிரத்யக்ஷம் சப்த பிரமாணம். அப்ப சப்தம் அப்படின்னா என்ன, வேதம். வேதம் என்ன சொல்றதோ அது நமக்கு கான்கிரீட், பிகாஸ் வாட் எவர் வேதா சேஸ் இட் இஸ் த ப்ரூஃப். அது சொன்னதை நம்ம எடுத்துக்கணும். இட் இஸ் த நாலெட்ஜ் கிவன் பை மகரிஷிஸ், மகரிஷிஸ் கொடுத்ததை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நியமம். அதுதான் நம்ம சொல்லியிருக்கக்கூடியது. சரியா, அது சப்தம். ஸோ வேத, அப்ப வேதம், இப்ப வேதமாக இருக்கின்றார் அப்படின்னா என்ன, ஹி இஸ் ஞானஸ்வரூபம்னு பேர். வேதமா இருக்கிறார்னா என்ன அர்த்தம், ஞானஸ்வரூபமா இருக்கார்ன்னு அர்த்தம். ஹி இஸ் த விஸ்டம்னு அர்த்தம். வேத வித் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்த வார்த்தை அடுத்த நாம 128வது நாம வேத வித் அப்படின்னு சொல்றோம். வித் அப்படின்னு சொன்னா அறிந்தவர்னு அர்த்தம், எப்பவுமே ஞாபகம். வேத வித் அப்படின்னு சொன்னா வேதத்தை அறிந்தவர், வேதத்தை அறிந்தவர். வேதம்தான் அவருக்கு மூச்சு காத்து, வேதத்தினுடைய எல்லா டைமென்ஷனும் டெப்த், என்ன சொல்றது, ஹைட்டு லெங்க்த்து பிரெத்து டெப்த்து, நீங்க என்ன டைமென்ஷன்ல சொன்னாலும் அந்த டைமென்ஷனை புரிந்து கொண்டு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் விஷ்ணு ஸ்வரூபம்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இந்த ரெஃபரன்ஸ் வந்து ஒரு சின்ன, இந்த வேதத்தினுடைய ரெஃபரன்ஸுக்கு ஒரு சின்ன ப்ரிலூட் கொடுக்கும்பொழுது சொல்றா, மகாபெரிவா ஒரு முறை மௌனத்துல இருக்கார், காஞ்சி பிரமாச்சாரியர் மௌனத்துல இருக்கார், காஷ்ட மௌனம், மௌனம் முடியறது,
மௌனத்தை விட்டு வெளியில வரப்போறார். அப்போ ப்ரொஃபஸர் விழிநாதன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பார், அவர் நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ். அவர் போய் நிற்கிறார் காமாட்சியம்மன் கோவிலில், வாசல்ல நிற்கிறார் பெரியவா. வாசல்ல வந்த உடனே பரமாச்சாரியார் டக்குன்னு கேட்டாராம், அவித்யா விலகுதற்கு சொரூபம் என்னன்னு கேட்டார். அவித்யைனா நம்மளுடைய டார்க்னஸ், நம்மளுடைய இக்னரன்ஸ் போனதற்கு என்ன சிம்பல், என்ன சைன்னு கேட்கிறார். வாட் இஸ் த சைன் நம்மளுடைய அது டார்க்னஸ், இக்னரன்ஸ் போனதுக்கு. அப்போ விழிநாதன் கேவ ரெஃபரன்ஸ் என்ன சொல்றார், சாட்சாத் விஷ்ணுஸ்வரூபம் இதி. எவன் ஒருவனுக்கு விஷ்ணுஸ்வரூபமாக சகலமும் தெரிகிறதோ அவனுக்கு அவித்யை போயிடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம், ஞானஸ்வரூப மூர்த்தியாக இருப்பவர் விஷ்ணு இல்லையா. அப்ப என்ன, எவன் ஒருவனுக்கு சர்வம் விஷ்ணுஸ்வரூபா அப்படின்னு புரியிறதோ அப்போ அவனுக்கு வருது. ஏன் காரணம் அப்படின்னா, முதல் முதல் குருன்னு நம்ம யார சொல்றோம், முதல் குருவாக நம்ம முத முதல்ல குருன்னு சொல்லக்கூடியது யார, நாராயண பத்மபாவம் நாராயணத்தா முதல்ல சொல்றோம், கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இந்த உலகத்தில் குருஸ்வரூபமாக சொல்லக்கூடியவன் முதல் குரு, ஆதி குருன்னு நீங்க வச்சுக்கிட்டோம்னா நாராயணன் தான். அப்ப நாராயணன் குருன்னு சொன்ன என்ன அர்த்தம், ஞானத்தை தருபவன் தான் குரு. அப்ப ஞானஸ்வரூபமாக குருவாக விஷ்ணு இருக்கிறார். அப்ப வேத வித் எல்லாம் அறிந்தவன் அவன், அவன் ஞானஸ்வரூபமாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 129, அவ்யங்க. வியங்கம் அப்படின்னா இந்த வார்த்தை அவ்யங்க, ஆனா இதுக்கு நாம பதம் பிரிச்சு பார்ப்போம். வியங்கம் வியக்தி வியங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றது, பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்றோமா, அவங்கள வியங்கன்னு சொல்றது. இது ஒரு இது ஒரு கான்டெக்ட். அவ்யங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன சொன்ன ஆங்கிற வார்த்தை முன்னாடி சேர்ந்தா அது இல்லைன்னு அர்த்தம், குறைபாடு இல்லாதவர்னு. வியங்கம்னா குறை உள்ளவர், அவ்யங்க குறைபாடு இல்லாதவர், சரியா, குறை இல்லாதவர், ஆகவே அவர் அவ்யங்கர். இன்னொரு அர்த்தம் வியங்க அல்லது வியக்தி அப்படின்னா விளக்கம்னு பேர், எக்ஸ்பிளனேஷன் பேர், சரியா. அப்போ அவர் தான் வேதம்னு நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், வேதக வேத வித்து அவ்யங்க. அப்ப மூணு வார்த்தை தொடர்ந்து வருதா, இப்ப நம்ம மூணு நாமாக்கள் தொடர்ந்து வருதா, நல்லா பாருங்க, வேதக வேத வித்து அவ்யங்க மூன்று வார்த்தை வருது. வேதக அவர் வேதம், ஹி இஸ் வேதா, வேத வித்து ஹி நோஸ் வேதா, அவ்யங்க. சோ வேதானுடைய டெபினிஷன்ஸ் ஆர் டிவிஷன்ஸ் ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க வேதத்துக்கு என்ன டிவிஷன்ஸ் இருக்கு, வேதத்தினுடைய அங்கங்கள் ஆறு, there are six angas or six limbs for வேதம்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன six limbs இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்ஷா, வியாகர்ணா, சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இது ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்துருக்கோம், இருந்தாலும் சொல்றேன். வித்யாஸ்தானம் அப்படின்னு ஒன்று படிக்கும் பொழுது நான் சொன்னேன், வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு ஒரு 16 வித்யாஸ்தானங்கள் இருக்குன்னு சொல்லும் போது 6 அங்கங்களை சொன்னேன், அதை திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஸோ வேதத்துக்கு 6 அங்கங்கள் என்னென்ன, சிக்ஷா, வியாகர்ணா, சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிக்ஷா அப்படின்னா என்ன, ஃபோனட்டிக்ஸ்னு சொல்லும் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கலாம், சரியா, ஃபோனட்டிக்ஸ்னு சொல்லலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், எப்படி ஸ்பெல் பண்ணணுங்கிறது சொல்றது சிக்ஷா, எப்படி இருக்கணும் சொல்றதும் சிக்ஷா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவ்வளவு. வியாகர்ணா, வியாகர்ணானா வெரி வெரி ஃபேமஸ் விச் இஸ் கால் கிராமர், எனி லாங்குவேஜ் ஆஸ் அ கிராமர், நம்ம கிராமர் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, இலக்கணம். சந்தஸ், சந்தஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கூட இங்க படிச்சுட்டு இருக்கோம், அனுஷ்டப் சந்தஹ என்னது, மீட்டர், த மீட்டர் வித் விச் வி ஸ்டடி, எல்லா வேர்ஸையும் கொண்டு வர்றது.
சந்தஸ். நிருக்தம், நிருக்தா, நிருக்தா அப்படின்னா எட்டிமாலஜிக்கல் டெரிவேஷன் சொல்றோம். எட்டிமாலஜிக்கல் டெரிவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இது எப்படி வந்தது, அதனுடைய ரூட் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். எட்டிமாலஜிக்கல் டெரிவேஷன் இன்டர்பிரிட்டேஷன்ஸோட போறோம். அடுத்தது ஜோதிஷம். அப்கோர்ஸ் ஜோதிஷம் பத்தி நான் சொல்ல வேண்டாம், எவ்ரி ஒன் நோ தட் ஜோதிஷம் இஸ் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி மீன்ஸ் டாக்கிங் அபவுட் டைம், இஸ் அ டைம் கான்செப்ட். டைம் கான்செப்டினுடைய டிஃபரன்ஸ். சரியா? அடுத்தது கல்பம். கல்பம்னா நம்ம சொல்றது என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இண்டிவிஜுவல் டியூட்டிஸ் அண்ட் கான்டாக்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் பீன் கிவன் ஃபார் அ கல்ப். ஸோ இந்த ஆறு அங்கங்களும் வேதத்தினுடைய அங்கங்கள். இந்த ஆறு அங்கங்களும் பூர்த்தியாக தெரிந்தவர், அதனாலே அவர் அவ்யங்க. சரியா? ஆறு அங்கங்களும் பூர்த்தியாக தெரிந்தவர், ஆகவே அவர் அவ்யங்க. இது ஒரு பார்லக்ஸ். இது எங்கேருந்து ரெஃபரன்ஸ் வருது அப்படின்னா ராமாயணத்தில் சொல்றார் வால்மீகி கிட்ட. நாரதர் வால்மீகி க்வெஸ்சன் பண்ணும் போது நாரதர் சொல்றார் இது எல்லாம் ராமருக்கு தெரியும்னு சொல்லிடுவார். ராமா நோஸ் எவ்ரி திங். ராமருக்கு ஜோசியன் தெரியும், ராமருக்கு சந்தஸ் தெரியும், ராமருக்கு வியாக்கரண கர்த்தா, அவருக்கு நிருக்தி தெரியும், அவருக்கு தெரியும் 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 தெரியும்னு நிறைய விஷயங்களை சொல்றார். அப்ப இது எல்லாமே ராமருக்கு தெரியும்னா ஒரு அவதாரத்துக்கு தெரியும்னு சொன்னாலும் நமக்கு புரியாது. விஷ்ணுமூர்த்தி நோஸ் ஆல் தீஸ் திங் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இறைவனுடைய சக்திகள், ஹிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறுன்னு சொல்றோம். தேர் ஆர் சிக்ஸ் எனர்ஜிஸ். என்னென்ன எனர்ஜின்னு பார்ப்போம். சர்வஜ்ஞாதா முதல் எனர்ஜி. சர்வஜ்ஞாதா, சர்வஜ்ஞாதா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், எல்லாம் அறிந்தவராக இருப்பவர். எல்லாம் அறிந்தவராக இருப்பவர் சர்வஜ்ஞாதா. இரண்டாவது திருப்திஹி. திருப்திஹி இரண்டாவது சக்தி. சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்றோம் இல்லையா, நிறைவு தன்மை. நிறைவு தன்மை கொண்டவர். மூணாவது அநாதி பேதக. அநாதி பேதக இண்டிபெண்ட் நாலேஜ் சொல்றோம் இல்லையா, அவர் மற்றவர் வகையில அவருக்கு நாலேஜ் கிடையாது, தானே சுயம்புவாக அவருக்கு அறிவு. இண்டிபெண்ட் நாலேஜ் சொல்றனா பிறரிடம் இருந்து பிற பொருட்களின் மூலமாக அவருக்கு அறிவு கிடையாது, சுதந்திரமான அறிவு அவருக்கு. நம்பர் ஃபோர் ஸ்வதந்திரதா, இண்டிபெண்டன்சி, தனிப்பட்ட முறையில் தனி ஆளுமை கொண்டவர். நோ ஒன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ். அஞ்சாவது நித்தியம் அலுப்த சக்தி. நித்தியம் அலுப்த சக்தி, எந்த செயலிலும் குறையாத பேராற்றல். எதுலையுமே அவருக்கு குறைவே கிடையாது, எந்த எந்த செயல் செஞ்சாலும் அந்த ஆற்றல் குறைவே கிடையாது. He will do that completely. The last சக்தி ஆறாவது சக்தி அனந்ததா. அனந்ததா that means there is no end for him. சரியா? அனந்ததா. Now இதை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆறு சக்திகளையும் கொண்டவரைத்தான் நம்ம ஒரு டிவைன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் சொல்றோம். இப்ப இத ஒரு ஹியூமனோட கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு ஏதாவது சர்வஜ்ஞாதா இருக்க கிடையாது, நம்ம எல்லாம் அறிந்தவர்கள்லாம் கிடையாது, நமக்கு தெரியாத எலிமெண்ட் எவ்வளவோ இருக்கு. ரெண்டாவது திருப்தி எங்கேயாவது கிடைக்குமா, தெரியல. ரெண்டாவது இதுலயே கண்டிஷன்லயே அடிபட்டு போகும். ஸோ நிறைவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியாது. ஸோ இந்த சிக்ஸ் கண்டிஷனையும் பார்த்தோம்னா இந்த ஆறு எனர்ஜிஸ் ஆறு சக்திகளும் நிறைவுற இருப்பது அவனிடத்திலே அப்படிங்கிறதுனால தான் அவன அவ்யங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா இதுல எதுலையுமே குறை கிடையாது, அவனுக்கு பரிபூர்ணமா இருக்கு எல்லாம்.
ஆகவே பரிபூர்ணமாக இருப்பதினாலே அவன் பகவானாக இருக்கிறான். 130வது வேதாங்கஹ, வேதாங்கஹ வேதத்தை அங்கமாக கொண்டவர், அது 130. வேதத்தை அங்கமாக கொண்டவர். இன்னொன்று வேதாங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் வேதா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, சரியா? பட் இந்த இடத்துல ரெஃபர் பண்றது வேதத்தை அங்கமாக கொண்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்தது 131, வேதவித் அப்படின்னா என்ன? வேத பொருளை ஆராய்பவர்னு அர்த்தம். வேத பொருளை ஆராய்பவர். 132வது கவிஹி, பரந்த ஆழ்ந்த நோக்குகளை உடையவர். பரந்த ஆழ்ந்த நோக்குகளை உடையவர் அப்படின்னா என்ன? சிஹி ப்ராட் இன்டர்பிரிட்டேஷன், இதெல்லாம் பார்க்கக்கூடியவராக இருக்க. ஆழ்ந்த நோக்கு, பரந்த ஆழ்ந்த நோக்குகளை உடையவர். ஸோ அதோட அந்த ஸ்லோகம் முடியும். அப்போ என்னன்னு பார்ப்போம். இதை சர்வஹ சர்வ வித்பானுர் விஸ்வக்ஷேனோ ஜனார்தனஹ வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேத வித் கவிஹி. லெட் மீ ஃபினிஷ் த கன்க்ளூடிங் ஸ்லோக். ஹரி ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மநாபா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய யதி சமர்ப்பயாமி. ஹரிஹி ஓம் தத் சத். இது ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம் சாரா.